ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில்

நிதி தலைவர்கள் புத்தகத்துக்கு உண்டான பத்தொன்பது பிரிவுகளுக்கு உண்டான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செயல்படுத்தியிருக்கின்றோம் இப்பொழுது நாம் இருபதாம் பிரிவை தொடங்க இருக்கின்றோம் இந்த பிரிவுக்குள் உள்நுழைவோம் வாருங்கள் உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தந்தை அவர்களே தந்தை அவர்களே கடந்த பிரிவுக்கு ஒரு சிறப்பான விரிவான ஆழமான குடும்பங்களை மீண்டுமாக வளர்த்தெடுக்கின்ற ஒரு பிரிவையும் விளக்கத்தையும் தந்தீர்கள் மிகவும் நன்றி கூறுகின்றோம் அந்த சொல்லாடல் ஆசிரியர் பணித்த சொல்லாடலுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த உண்மையான மொழி என்ன அதன் அர்த்தம் என்ன அதன் வீரியம் என்ன மொழிபெயர்ப்பிலே அது எவ்வாறு நாம் சற்று எழுந்திருக்கின்றோம் ஆனாலும் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக எங்களுக்கு விளக்கினீர் மிகவும் நன்றி இந்த இருபதாம் பிரிவை நாம் தொடங்க இருக்கின்றோம் கடந்த பிரிவிலே அவர்கள் அழைத்தார்கள் சிந்தியுங்கள் கலந்து பேசுங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று அழைத்தார்கள் இவர்கள் சிந்தித்தார்களா கலந்து பேசுகிறார்களா முடிவை சொன்னார்களா இந்த எல் ஃபெடரேஷன் எவ்வாறாக இந்த ஒரு கொடுஞ்செயலுக்கு எதிர்வினை ஆற்றியது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம் நன்றி நன்றி அழகான ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்கிறீங்க இந்த இருபதாம் அதிகாரம் கடந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தின் முப்பதின் தொடர்ச்சி என்றால் துளியும் மிகை கிடையாது அந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே ஏழு இருபத்தெட்டு வசனங்களிலே நாம் லேவியர் தன் மனைவியை கத்தியினால் வெட்டி கூறு போட்டு ஒவ்வொரு பங்கையும் பன்னிரண்டு கோத்தங்களுக்கு அனுப்பி வைக்கிறார் அதை கண்ட மக்கள் வெகுண்டுகிறார்கள் இதை போல் கண்டதில்லை இதை போல் கேட்டதில்லை சிந்தியுங்கள் கலந்து ஆலோசியுங்கள் முடிவெடுங்கள் என்று சொல்லி அந்த பகுதி நிறைபெறுவதை நாம் கண்டோம் இப்பொழுது அந்த என்ன சிந்தித்தார்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்ன செயல்பட போகிறார்கள் என்பதை பற்றிய தான் இருபதாம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம் இந்த இருபதாம் அதிகாரத்திலே மூன்று சின்ன முகவுரைகளை சொல்லி நாம் இந்த பகுதிகளாக கடந்து சொல்வோம் முதலாவது இந்த பகுதி மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது நம்முடைய பொது மொழிபெயர்ப்புலே அந்த பகுதி அழகாக தென்படுகிறது அதே பகுதி தான் நானும் கையாளப் போகிறேன் ஒன்று முதல் பதினேழு வரையிலே இறைவார்த்தைகள் இஸ்ராயல் மக்கள் போருக்கு புறப்படுதல் பெஞ்சமின் மக்களோடு இஸ்ராயல் மக்கள் போரிடுதல் அது பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இஸ்ராயல் மக்கள் வெற்றி கொள்ளல் இஸ்ராயல் வெற்றி கொள்ளுதல் முப்பத்தாறு முதல் நாற்பத்தி எட்டு வரையில வார்த்தைகள் இந்த மூன்று பிரிவாக பிரிக்கிறோம் ஒவ்வொரு பிரிவையும் தனித்தனியே அதுக்குள்ளாகிற உட்பிரிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் சரி இதில் வந்து சின்ன சின்ன கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே போனோம்னாக்க நல்லாயிருக்கும் இப்போ இருபதாம் அதிகாரம் மூன்று பிரிவுகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று பிரிவுகளுக்குள்ளாக இருக்கிற உண்மை செய்திகள் அதனுடைய சாரம்சம் இதை பற்றி ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம் குறிப்பாக வந்து பாக வந்து ஒரு குழுமமாய் கூடி இந்த கொடிய செயலை செய்தவர்களுக்கு எதிராக யார் போவது என்று சொல்கிறார்கள் கடவுள் யூதா போகட்டும் என்று சொல்கிறார் யூதா போகிறார் போரில் படுதோல்வி அடைகிறார் பெஞ்சமின் குளத்தார் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் தீங்கிணைத்திருந்தும் நீதி அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் போரில் மற்றவர்களை தோற்கடிக்கிறார்கள் அடுத்த நாள் பெரும்படையோடு இன்னும் ஒரு தாக்குதலுக்கு தயாராகிறார்கள் அதிலும் படுதோல்வி அடைகிறார்கள் மூன்றாவது நாளாக இஸ்ராயல் மக்கள் அழுது புலம்பி இறை துணையோடும் இறை விருப்பத்தோடும் உடன்பிடிக்கின் பேலையோடும் போருக்கு புறப்பட்டு போகிறார்கள் இதை மூன்று கட்ட போராக மூன்று பகுதிகளாக பகுதி விலக்கி சொல்கிறது இரண்டாம் பகுதியில் நம்ம பார்க்குறோம் அதற்கு அடுத்தபடியாக இஸ்ராயல் மக்கள் எப்படிப்பட்ட போரை வென்றிகொ வெற்றி கொண்டார்கள் அதனுடைய விளைவுகள் என்னென்ற பகுதி இறுதிப்பகுதி சுட்டி காட்டுகிறது இப்போ வந்து இந்த இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரையில் ஒரு பகுதியை நாம் வந்து ஆய்வு செய்வோம் அது வந்து நான் சொல்லுவேன் எப்பயுமே ஒரு பொது சூழல் ஒரு தனிச்சூழல் அப்புறம் அதனுடைய உள்ளீடு ஆசை போகிறார் ட்ரோன் வியூ க்ளோஸ் அப் ஷாட்டு மைக்ரோ க்ளோஸ் அப் ஷாட்டு அப்படி போகிறாரு அப்போ அந்த இருபது ஒன்று முதல் மூன்று வரை வார்த்தைகளை நம்ம வாசிப்போம் அதனுடைய செய்தியை நம்ம வாங்குவோம் தான் தொடங்கி பேசவா வரையிலும் கிளையாது நாட்டிலும் இருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக திருமுன் மிஸ்பாவில் ஒன்று கூடினர் இஸ்ரேலின் அனைத்து குலங்களை சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளின் மக்களது சபையாக வந்து நின்றனர் அவர்கள் வாளேந்திய நான்கு லட்சம் போர் வீரர்கள் இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவுக்கு சென்றனர் என்பதை பெஞ்சமின் மக்கள் கேள்வியுற்றனர் இஸ்ரேல் மக்கள் இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டனர் ஓகே ஒன்றா கேதர் ஆகுறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எங்கே கூடுறாங்க அதுக்கு என்ன சூழல் சொல்லிவிட்டு என்ன நடந்துச்சு சொல்லுங்கப்பா கிவ் அ ரிப்போர்ட் என்று ஒரு கேள்வி கேட்கிறாள் அதோடு இந்த பொது முன்னுரை அல்லது துவக்க உரை அல்லது இந்த அதிகாரத்திற்கான நுழைவாயில் நமக்கு காட்டப்படுகிறது இதில் வந்து சின்ன ஒரு ப பொது தகவல்களாக இருந்தாலும் பல அழகான கருத்துக்கள் உள்ள இருக்கிறத நம்ம பார்க்குறோம் முதலாவது தான் முதல் பெயர் சபா வரை முதல் முறையாக நீதித்தொழில் புத்தகத்தில் இஸ்ராயல் மக்களுடைய பூகோள வரையறை படம் சொல்லப்படுகிறது தான் முதல் பேர் வரை அப்போ நாடு என்பது தான் தொடங்கி பேச்சா வரைக்கும் விரைவில் கிடந்தது என்கின்ற முதல் செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த பகுதியில் அந்த இந்த நிதித்துறை புத்தகத்தில் இதுதான் முதல் முறையாக எங்கே இருந்து எங்கே தொடங்கி எங்கே முடிவெடுகிற இந்த நாடு என்பதை பற்றிய செய்தியை அழகாக தாங்கி வருகிறது மிக முக்கியமான தகவல் மிக மிக முக்கியமான தொழில் பின் நாட்களிலே இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படும் என்பதை நாம் நிலவில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஆண்டோர் முன்பாக கூடுகிறார்கள் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டோ திருமன் மிஸ் பாபில் கூடினர் இது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி வந்து ஆல் த பீப்புள் ஆஃப் இஸ்ராயல் ஆல் த பீப்புள் ஆஃப் இஸ்ராயல் ஆல் த சன்ஸ் ஆஃப் இஸ்ராயல் என்று மொழிபெயர்ப்பு சொல்கிறது இதில் வந்து ஆல் த பீப்புள் ஆஃப் இஸ்ராயல் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் என்ற வார்த்தை ரெண்டு நான்களை வாசிப்போமே ரெண்டு நாட்களை நீதி ரெண்டு நான்கு வாசிப்போமே ஆண்டவரின் தூதர் இவ்வார்த்தைகளை எல்லா இஸ்ரேல் மக்களிடம் கூறியதும் மக்கள் தங்கள் குரலை எழுப்பி அழுதனர் அவ்விடத்தின் பெயரை பொக்கிம் என அழைத்தனர் அங்கு ஆண்டவருக்கு பலியிட்டனர் மக்கள் வந்து அந்த இடத்துல கூடுறாங்க இறைவனுடைய குரலை கேட்குறாங்க போருக்கு புறப்படுறாங்க அல்லது போரினுடைய உட்கிரகை உள் உள்வாங்கிறாங்க அந்த பகுதி நீதித்துறையர்கள் புத்தகம் இரண்டாம் தேடும் நான்காம் வருடத்துல இந்த இதை ஒட்டுமொத்த இஸ்ராயிலும் இரண்டு கூடி அழுது புலம்பி அது கல்டி கலிட்டர்ஜி அதை பின் பிற்பாடு பார்ப்போம் அழுது புலம்பி என்ன தொழில் தெரிந்து கொள்கிறார்கள் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இஸ்ராயிலும் ஒன்றாய் கூடி வருது இங்கே தான் அங்கே கூடி வருவது இதற்காக ஹோலி வாருக்காக புனித போருக்காக ஆண்டவரின் பெயரால் போரிடுவதற்காக அதே போன்ற ஒரு சூழலை சுட்டி காட்டி ஆசிரியர் இங்கே ஒரு இனம் போருக்கு தயாராகிறது என்கின்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் முதலாவது இரண்டாவது ரொம்ப முக்கியமான செய்தி இஸ்ராயல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஒரே கூட்டமைப்பாக என்று ஒரு வார்த்தை வருகிறது அதே போல் இரண்டாவது இடத்துல ரெண்டாவது வருனத்தில் சபையாக வந்து நின்றனர் என்று ரெண்டு வார்த்தை இருக்கிறது இஸ்ராயல் மக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமைப்புக்கு வந்து ஒரு ரெண்டு வார்த்தை வைப்பாங்க கூட்டமைப்பாக என்றொரு வார்த்தை சபையாக ஒரு வார்த்தை இந்த இடத்தில் இரு சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று கஹால் அசம்பிளி கூட்டமைப்பாக இரண்டாவது சபையாக என்று சொல்லப்படுகிறது அதுக்கு சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு காங்கிரிகேஷன் ஆஃப் இஸ்ராயல் என்று சொல்வார்கள் அது வந்து எதா என்கின்ற ஒரு பெயர் சூழலிலிருந்து நம்ம இதை எடுக்கலாம் அந்த எதா என்றால் சபையாக மூப்பர்கள் சபை தலைவர்களின் சபை குருக்களின் சபை லேவியரின் சபை என்றெல்லாம் காங்கிரிகேஷன் ஆஃப் அந்த எந்த ஒரு ஒட்டுமொத்த தன்னுடைய பெயரை குறிப்பிட்டுக்காட்டு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இந்த ரெண்டு வார்த்தைகளிலும் ரெண்டு அர்த்தத்தை விழிவாளர்கள் பார்க்குறாங்க கஹால் என்பது இறைமுன்பாக ஜெபிக்கக்கூடுகிற இறை மக்களின் சமூகம் கஹால் அதான் வந்து ஒவ்வொரு திருப்பாடலும் அந்த ககால் அசம்பளிக்காக இறை சமூகத்திற்காக எழுதப்பட்ட பாடல்கள் அந்த சமூகத்துக்குள்ளா வரும்போது எப்படி ஆண்டர் துதிக்கணும் எப்படி ஆண்டரை மண்டாடணும் எப்படி ஆண்டருக்கு நண்டு செலுத்தணும் எப்படி ஆண்டர்கிட்ட அழுது புலம்பி உண்ணா நோம்பிருந்து ஜமிக்கிறோம் என்பதற்கான பாடல்கள்னால் திருப்பாடல்கள் கஹால் அது நாய் கஹால் அசம்பிளி இந்த வார்த்தை பதிவு வருகிறது அப்போ ஜெமிக்கும் ஒரு குலத்தை இந்த இடத்துல நம்ம சந்திக்கிறோம் இது வந்து கடந்த இரண்டு மூன்று அதிகாரங்களில் இந்த இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்த மன சொல்லாடுகள் இல்லவே இல்லை இப்போ முதல் முறையாக ஆசிரியர் உட்புகுத்துகிறார் இரண்டாவது சபையாக காங்கிரேஷன் இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு இடத்துல நல்ல வார்த்தை சொல்லலாம் அதில் வந்து அனைத்து குலங்களைச் சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளின் மக்களது சபையாக நின்றார்கள் அதில் பாருங்கள் எல்லா குளத்து தலைவர்கள் ரொம்ப முக்கியம் தலைவர் த லீடர்ஸ் ஆஃப் இஸ்ராயல் வராங்க கடவுளின் மக்களாக ரெண்டாவது வார்த்தை பாருங்கள் பீப்புள் ஆஃப் காட் இந்த சமீபத்தில் ஒரு ஐந்தாறு அம்பர்கள் இந்த வார்த்தையே வரல முதன்முறை இங்கே வருது கடவுளின் சபையாக நாம் இறைவனால் இறைவன்பாக ஜெபிக்க வந்த கூட்டம் என்று ஒரு கூட்டம் கஹால் அது நாய் நாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் காங்கிரிகேஷன் ஆஃப் இஸ்ராயல் காங்கிரிகேஷன் ஆஃப் லீடர்ஸ் சபையாக கடவுளின் சபையாக கடவுள் மக்களின் சபையாக ரொம்ப அழகா ஆசிரியர் அந்த இறையில் உட்புகத்துறாரு இங்கே கூடியிருக்கிற கூட்டம் அங்கே வீட்டுக்கு முன்னாடி கூட்டின கூட்டம் ரெண்டுக்கும் முரண் வைக்கிறார் அங்கே கூடியிருக்கிற கூட்டம் கடவுளை மறந்த கூட்டம் கடவுளை மறுதளித்த கூட்டம் கடவுளுடைய சட்டத்தை புறக்கணித்த கூட்டம் கதவை தட்டி உன்னோடு உன் வீட்டுக்கு வந்திருக்கிறவனை வெளியேறுப்பு அவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்று ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் அல்லது எந்த சமூக ஒ ஒழுக்கவியலை தாண்டி போன வரையறை கடந்த ஒரு கூட்டம் இங்கே எல்லாத்தையும் வரையறையோடு அமைத்துக்கொண்ட இரணின் அழைப்பை உணர்ந்து கொண்ட இருக்க ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தில் சண்டை வரப்போகுதுன்னு ஆசிரியர் அழகாக சொல்கிறார் யார் ஜெயிக்க போகிறாங்க பொறுத்திருந்து பாருங்கள் என்ற ஒரு முனைப்பை முன்பாக உருவாக்கி வைக்கிறார் அதே மாதிரி பாருங்கள் நான் தான் முதல் பெர்செபா வரை என்று நான் சொன்னேன் தான் முதல் பெர்செபா என்கின்ற அழகான இந்த வரையறை நிலவியல் வரையறை ரெண்டு குறிப்போடு முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எருசலேமில் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு பாஸ்கா விழா கொண்டாட பேர்சபா முதல் தான் வரை இருந்த இஸ்ரேல் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கும் ஒரு அறிவிப்பை அனுப்ப முடிவு செய்தனர் ஒன்று குறிப்பீடு இரண்டு குறிப்பீடெல்லாம் எஸ்ரா நெஹிபியா போன்ற நாடு கடத்தப்பட்ட பின் நாடுகத்தப்பட்ட பின் திரும்பி வந்த கூட்டத்தினால் எழுதப்பட்ட அழகான புத்தகம் வரலாற்றில் மிகவும் பின்னாட்கள் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் அதே இடத்திலும் தான் முதல் பெர்ஷபா வரை பெர்ஷபா முதல் தான் வரை என்கின்ற சுற்றல் வருகிறது நீதித்தளவுகள் புத்தகம் அரசர அரசர்கள் ஆழ்வதற்கு முன்பாக இருந்த ப்ரீ மொனார்கல் பீரியடை சார்ந்த இந்த புத்தகத்தினுடைய எழுத்துக்களிலும் தான் முதல் பெர்ஷபா விளக்கிறது ஆக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்ன எண்ணளவிலும் வரையறுக்கப்பட்ட இஸ்ராயுடைய பூகால ஆசை விளக்கி சொல்கிறார் தான் முதல் பெர்ஷபா வரை என்று சொல்கிறார் அதே போல் இன்னும் ஒரு சின்ன கருத்து சொல்ல ஆசைப்பட்றேன் இப்போ வந்து ஆஸ் ஒன் பீப்புள் ஆஃப் காட் அதில் பாருங்கள் என்ன எல்லா மக்கள் தலைவரும் கடவுளின் மக்களது சபையாக வந்து நின்றார்கள் கடவுளின் மக்களது சபையாக இப்போ பார்த்தோம்னாக்க இந்த வார்த்தை எங்கே வருது அப்படின்னாக்கா ரெண்டு நாளில் வருது நான் சொன்னேன் அதே போல் இரண்டு முதல் பதினாறு உள்ள அதிகாரங்களில் நீதி தரவழி பற்றிய சொல்லாடலே பார்க்குறோம் அவருடைய வழிநிலைகளை பார்க்குறோம் எப்படி அவருடைய சமக்களுக்கு விடுதலை தந்தாங்கன்னு பார்க்குறோம் அவங்க எப்படி ஆண்டுமாக வந்து ஜெபிச்சு அவனுடைய உத்தரவுலத்தை தேர்ந்து பழிகை பள்ளியை நிறைவேற்றி போருக்கு புறப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு சூழல் மீண்டும் வருகிறார் ரிட்டர்ன் டு த ஹிஸ்ட்ரி ரிட்டர்ன் டு த ரூட்ஸ் என்கின்ற ஒரு பகுதி ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார் அதில் இன்னொரு இன்னொரு செய்தி சொல்ல பார்த்தோன்னாக்கே கிளையாத நாட்டிலும் இருந்த இஸ்ராயல் மக்கள் அனைவரும் இஸ் கிளையாத இப்போ தான் முதல் பெரிஷபா அது இஸ்ராயல் கிளையாத நாட்டிலும் ஒரு எக்ஸ்ட்ரா வருது அப்போ வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வராங்க அந்த பகுதியும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க ஜெஃப்தா பத்தாம் அதிகாரம் ஏ பதினேழு முதல் இருபத்தேழு வார்த்தைகளில் இந்த கிளியாதை நாம் சந்திக்கிறோம் இல்லைங்களா கிளியாது சந்திக்கிறோம் கிளியாது மக்களுடைய பெரியவர்கள் முன்பாக அவர் அறுதியிட்டு உடன்படிக்கை செய்து கொண்டு வாக்குறுதி கொடுத்து போருக்கு அம்முனர்களை வெல்வதற்காக போகிறார் போரில் வென்று திரும்பி வரும் தன் மகளை கொடுக்கிறார் கிளியாதனுடைய அந்த சமூகம் அந்த எல்லாம் அந்த நம்ம கேள்விப்பட்டோம் அவர்களும் இஸ்லானுடைய கூட்டமைப்போடு சேர்ந்து போருக்கு வருகிறார்கள் ஆசிரியர் அழகாக அதை அடிக்கோட்டிட்டு சொல்கிறார் இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது இஸ் இஸ்ராயின் அனைத்து குளங்களை சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளது மக்களின் சபையாக வந்து நின்றார்கள் இது வந்து ஆல் பீப்புள் ஆஃப் Israel, சோசன் ஒன் ஆஃப் காட் அஸ் அ காங்கிரேஷன் ஆஃப் காட் ஸ்டுட் பிஃபோர் யாவே இந்த இறைமுன்பாக நிற்பது என்பது மிகப்பெரிய ஒரு அழகான வார்த்தை அம்மாது என்ற வினைச்சொல்லுக்கு டு ஸ்டாண்ட் என்ற அர்த்தமாகும் இளையருவாக்கக்கூடிய அந்த வர்ணனையில் ஒன்று அரசர் பதினே பதினெட்டு பத்தொன்போது அதிகாரங்களிலே மிக அழகாக காண்போம் என் முன்பாக வந்து நில் என்று ஆண்டவர் சொல்வார் அந்த எருள்மாக வந்து நிற்பது என்பது திட்டத்தை தெரிவதற்காக அந்த திட்டத்தை தேர்ந்து கொள்வதற்காக அந்த இடத்தை செயல்படுத்துவதற்காக குரல்பாக வந்து நிற்பது என்பது மிகப்பெரிய அழகான சொல் வெண் என் துருண்மாக நீ வந்து நிற்கும்போது வெறுங்கையே வராதே அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்குது இப்போ அந்த வந்து நிற்பது என்பது அழகான சொல் இவங்க வந்து நிற்கிறாங்க மூணு காரணத்துக்காக ஜெபிக்க இறை திருவுளத்தை புரிந்து கொள்ள அந்த இருள் தெரிந்து கொண்ட இறை திருவுளத்தை செயல்படுத்த வல்லமை பெற்றுக்கொள்ள அருளை பெற்றுக்கொள்ள இந்த மூணு காரணங்களுக்கும் வந்து நிற்கிறாங்க இப்போ வந்து எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளின் மக்களது சபையாக வந்து நின்றார்கள் அவர்கள் வாழேந்திய நான்கு லட்சம் போர் வீரர்கள் அப்போ வந்து நானூறு ஆயிரம் இல்லைங்களா நானூறு ஆயிரம் வீரர்கள் இப்போ வந்து இந்த வார்த்தை சரியான வார்த்தையா நான்கு லட்சம் வீரர்கள் அந்தத்தில் இருந்திருப்பாங்களா என்கிற ஒரு கேள்வியை வல்லுநர்கள் வைக்கிறாங்க இப்போ இந்த ஆயிரம் என்பதற்கு இப்படியும் மொழியில் அலஃப் என்று அர்த்தமாகும் அலஃப் என்று சொன்னால் ஆயிரம் இந்த ஆயிரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு கான்டிஜென்ட் என்று சொல்வார்கள் அது வந்து ஒரு குழுவை குறித்து காட்டும் நூற்றுவ தலைவர் என்ற மாதிரி ஆயிரவ தலைவர் என்ற மாதிரி ஆயிரம் பேர் இருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அங்கே இருப்பாங்க அவர்களின் தலைவர் அதுதான் அந்த அந்த வார்த்தை சுற்றி காட்டுகிறது செஞ்சூரியன் என்று சொல்கிற அந்த வார்த்தை அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அதிகமாக விளக்கம் சொல்ல தேவையில்லை பட் ஆனால் வந்து எண்ணிக்கை நூல்களிலும் அதே மாதிரி பின்னாளில் ஒன்று குறிப்போடு இரண்டு குறிப்பிட்ட வருகின்ற எண்களின் பற்றிய ஒரு தொகுப்பை நம்ம பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் ஒரு நாற்பதாயிரம் பேரை குறித்து காட்டலாம் என்று விளிவண்டர்கள் சொல்கிறார்கள் அப்போ நானூறு ஆயிரம் போர்வர்கள் என்கிறதை ஒரு நாற்பதாயிரம் போர்வர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது வந்து ஏன்னா அந்த அலஃப் என்பதை ஆயிரம் என்று எடுத்துக்கொள்ளாமல் ஒரு குழுவினராக கூட்டமைப்பினராக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல வல்லுநர்கள் அரு அருக அறுதியிட்டு சொல்கிறார்கள் அதேமாதிரி இன்னொரு பாருங்கள் இஸ்ராயல் மக்கள் மிஷ்பாவுக்கு சென்றனர் என்பதை பெஞ்சமின் மக்கள் கேள்விற்றார்கள் இஸ்ராயல் மக்கள் இந்த கோடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டனர் அதில் வந்து ரெண்டு கருத்துக்கள் அடங்கியிருக்கிறது ஒன்று வந்து இந்த க இந்த நிகழ்வினுடைய புரோட்டோகனிஸ்ட் அண்டகனிஸ்டு புரோட்டனிஸ்ட் யாரு ஆல் பீப்புள் ஆஃப் இஸ்ராயல் இந்த கதையினுடைய மைய கருப்பொருட்கள் எல்லாம் இஸ்ராயல் மக்கள் அவர்களுக்கு எதிராக நிற்கிறவங்க யார் பெஞ்சமின் குலத்தார் ஒன்னு இஸ்ட் பதினொன்று இப்போ ரெண்டு நாள் நம்ம பார்த்தோம் இஸ்ராயல் முழுவதும் ஆண்டொன்பாக வந்து அழுது புலம்பி உண்ணா ஜெபித்து ஜபித்து இறைச்சொளத்துக்காக காத்திருந்ததுன்ற மாச்சோம் எதுக்கு எதிரிகளை வெல்வதற்காக எதிரிகளுக்கு போர் போர் எடுப்பதற்காக வெற்றி கொள்வதற்காக இங்கே அவங்க ஆண்டொன்பாக வந்து ஜெபிக்கிறாங்க இறைத்துழுத்தை கேட்க வந்திருக்கிறாங்க எதுக்கு வந்து யார் எதுக்கு யாருக்கு எதிராக போராட எதிரி எங்கே இருக்கிறான் அங்கே இருக்கானா இல்லை இங்கே இருக்கிறான் பன்னிரெண்டு கோத்திரங்களுக்குள்ளாக ஒருவன் எதிரியாக இருக்கிறான் இதுவும் புனித தான் இதுவும் இறை போகிறது தான் எதுவும் இரவு நாள் போர் தான் என்பதை ஆசை சுட்டி காட்டுகிறார் அது வந்து அழகான ஒரு நீதி வருகிறது தவறோ தீங்கோ அநீதியோ அது புறத்தை இருந்து வந்தாலும் அகத்தை இருந்து வந்தாலும் ஆண்டவர் பொறுத்து கொள்ள மாட்டார்கிற கருத்தை ஆசை அழகாக இடைச்சறுகளாக போட்டு விடுகிறார் அகமோ புறமோ ஆண்டோருக்கு நீதி தான் நீதி அந்த நீதிக்கு மாறான இறைவனை நம்ம பார்க்க முடியாது என்பதை ஆசை அழகாக சொல்லி அது பெஞ்சமின் குளமாக இருந்தாலும் அது ஆண்டு கோபத்திற்கு உள்ளாக போகிறது அவர்களுக்கு எதிராக ஒரு இனம் பதினோரு கோத்திரமும் திரண்டு எழுக்கிறது என்பதை இந்த மூன்று வசனங்களாக படம் பிடித்து காட்டுகிறது இதில் வந்து இன்னும் வீட்டுப்பாடு சின்ன சின்ன கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னம்னாக்க நான்கு லட்சம் போர்வர்கள் ஒன்றாய் கூடுவார்கள் இஸ்ராயலினுடைய எல்லா குலத்தினுடைய தலைவர்களும் வந்தார்கள் இப்படி இந்த கலெக்டிவ் ஒக்காப்லர் யூஸ் பண்ணுறாங்க அது புதுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அது எதை குறித்து காட்டுகிறது இந்த மக்களின் முடிவு ஒட்டுமொத்த பதினோரு கோத்திரங்களின் முடிவு இவர்கள் ஒரு மனதாய் ஒரு உள்ளத்தோடு கூடி வந்து இறைனுடன் ஜெபித்து திருவுள்ளத்தை அறிந்து போருக்கு புறப்படுகிறார்கள் என்பதை ஆசிரியர் அடிக்க முடித்து சொல்ல ஆசைப்படுகிறார் இந்த இடத்துல இந்த மூன்று வசங்களில் மூன்று விதமான மனிதரை சந்திக்கிறோம் ஒன்று தனி மனிதனாக லேவியன் இருக்கிறார் அந்த லேவியர் அநீதி அழைக்கப்பட்டவராக நீதி மறுக்கப்பட்டவராக பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் தனி மனிதர் அதைத் தொடர்ந்து ஒரு குலம் அநீதி இழைத்த ஆணவத்தோடு நடந்து கொண்ட பாவத்திலும் வன்கொடுமையிலும் எதிராளியை உட்படுத்திய பெஞ்சமின் குலத்தார் அந்த மூணாவது பன்னிரது கோத்திரங்கள் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டு லெவன் இப்படி போகுது அந்த காட்சி அழகாக இந்த மூன்று பேரும் ஒரு நிகழ்வுக்கு எப்படி பதில் கொடுக்குறாங்க என்பதை இந்த இருபதாம் அதிகாரம் படப்பிடித்து காட்டுகிறது அந்த மூன்று வசனங்களும் ஒரு முகப்பு வாயிலாக அமையுது நம்ம அடுத்து கடந்து போவோம் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனான லேவியர் பதிலளித்து கூறியது நானும் என் மறுமனைவியும் இரவில் தங்குவதற்கு பெண்யமிக்கு சொந்தமான கிபயாவுக்கு வந்தோம் கிபையா ஆள்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தனர் அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனாள் என் மறுமனைவியின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன் ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒழுகக்கேடான அறுவறக்கத்தக்க செயலை செய்தனர் ஓகே இப்பொழுது இருபதாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டவர் முன் மிஸ் கூடினர் என்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரே அமைப்பாக கூடுறாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க இவ்வளோ பேர் கூப்பிட்டுனியப்பா நீங்கள் வந்து சொல்லுப்பா என்னப்பா நடந்துச்சு என்ன குடும்பம் நடந்துச்சுப்பா சொல்லுப்பா என்று கேட்கிறார்கள் ஏற்கனவே வந்து வெட்டப்பட்ட உடல் கூறுகளை ஊர் முழுக்க அனுப்பியதனால் நாடு முழுக்க அனுப்பியதனால் செய்தி பரவலாயிற்று கூடி வந்தவங்க டைரக்டர் போட்டு கேட்குறாங்க காதால் கேட்டது அவங்க இவங்க பேச அந்த அரசர் புருஷலை கேட்டதை உறுதிப்படுத்துகிறாங்க என்னப்பா நடந்துச்சு டேரக்டாக ஒரு எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ லேவியர் பேச ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்பாக ஒரு சின்ன கருத்து சொல்ல ஆசைப்படுகிறேன் இங்கே கூடியிருக்கிற கூட்டம் ஜெபிக்க மட்டும் வரவில்லை ஆண்களுடைய திருவுளத்தை மட்டும் தேர்ந்து கொள்ள வரவில்லை தெரிந்து கொள்ள வரவில்லை வாழெடுத்து போர் புரிய துடிக்கிற நான்கு லட்சம் வீரர்கள் அப்போ மிலிட்டரி மோட்டிவேஷன் மிலிட்டரி ஓரியன்டேஷன் ஒரு புனித போருக்கு முன்பாக என்னவெல்லாம் தயாரிக்க வேண்டுமோ அதை தயாரிக்கிற ஒரு கூட்டம் அங்கே வந்து நிற்கிறது மிலிட்டரி மோட்டிவேஷன்ஸு அப்போ அந்த மிலிட்டரி மோட்டிவேஷன்ஸில் மிலிட்டரி ஓரியன்டேஷனை சொல்கிற ஆசிரியர் அந்த இடத்துல இடைச்சரலாக இறை அமைப்பை இஸ்ராயின் கூட்டமைப்பை மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் இனமாகவும் உடன்படிக்கையின் மனிதர்களாகவும் இறைவாக கூடுகிற இறைமக்களின் சபையாகவும் படம் எடுத்து காட்டுகிறார் அப்ப சோசியோ சைக்கோ ஸ்பிரிச்சுவல் அண்ட் மிலிட்டரி அந்த நான்கு அந்த இடத்துல அந்த முதல் வசனத்தை முதல் மூன்று வசனங்கள் ஆசிரியர் உள்ளீடாக காட்டுறார் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க பார்க்க எமோஷனலாக பாயிலிங் யாராம் இப்படி பண்ணா ஏன்டா இப்படி போனால் இதுகிட்ட இப்படி பண்ணா ஒரு சைக்காலஜிக்கல் அவன் வந்து சாமி மருந்து ஆண்டு என்ன சொல்கிற கேட்போம் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டேஷன் வாழ் எடுத்து வந்து நிற்கிறோம் போருக்கு போகிறோம் அப்போ மிலிட்டரி மோட்டிவேஷன் எல்லாத்தையும் உள்ளே அடக்கிறார் ஆசிரியர் அவர் அந்த ஒரு பிளண்ட் ஆஃப் எமோஷன்ஸை அந்த சமூக அந்த கொண்டிருக்குது அப்போ தான் அவங்க கேட்கறாங்க இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று சொல்வாங்க ஏற்கனவே இந்த நெவல நெபலா என்கிற இந்த வார்த்தைக்கு விளக்க சொன்னேன் நெபலா என்றால் ஷேம்லெஸ்னஸ் வெட்கமற்ற தன்மை பாவம் பற்றிய உணர்வில்லாத தன்மை அறிவில்லாத தன்மை மூடத்தனம் கொடிய செயல் கற்பழிப்பு அல்லது வந்து என்ன கொடிய செயல்கள் இதை தான் வந்து இந்த நெபலா என்ற வார்த்தையை பயன்படுத்தும் இதை ஏற்கனவே ஆசை பயன்படுத்தியிருக்கிறார் அதே வார்த்தையை இக்கூட்ட கூடியும் இருக்கிற கூட்டமைப்பு மக்கள் நிறுவனம் கொள்கிற இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்து சொல்லுங்கள் என்று சொல்றாங்க இனிய நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் விவிலிய இறை வசனங்களுக்கு கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அது வரை இணைந்திருங்கள் போட்டு நாட்டுக்கு அனுப்பி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து அத்தனை பேரால் சாதிக்க முடியாத இவரால் செய்ய முடியுது இப்போ வந்து இதுவரைக்கும் நம்ம கண்ட ஐந்து காட்சிகளும் ஐந்து கூறுகளும் அந்த லேவியுடைய வாயிலும் வந்து சொல்லப்பட்ட செய்திகள்